எஸ் நீங்கள் சொல்லலாம் உங்களை பற்றி. ஹாய், மைசெல்ஃப் லீ ஜானன். நான் இங்கே ஒரு 3 மந்த்ஸாக சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு கேம் டெஸ்டிங் கம்பெனியில் கேம் டெஸ்டராக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஜாபில் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதுக்கப்புறம் நான் ஒரு ஜூனியர் டெவலப்பராக இன்னொரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போய் அங்கே செலக்ட் ஆனேன். அங்கே ஒரு 15 டேஸ் ஒர்க் பண்ணேன். பட் எதுவும் தெரியல, அங்கே கம்பெனி சரியாக போகல, ஸோ ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. சடன்லி ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிட்டேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. அப்போ தான் இதை மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய ஒன் ஆஃப் மை கொலீக் ஒன்லி சஜஸ்டட் பைலகம், ஆஃபீஸ் கொலீக். ஸோ அது மூலிமா தான் பைலகமுக்கு வந்தேன். சார்கிட்ட பேசினேன், அவரோட அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவரோட கிளாஸ் இருக்கிற விதமாக இருக்கட்டும், அவர் கொடுக்குற மோட்டிவேஷனாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் தான் என்னை ஒரு கம்ப்ளீட் மேனாக இருக்குது ஆகிட்டு இருக்குன்னு கூட சொல்லிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு எந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் இப்போ ஓரளவுக்கு எல்லார் முன்னாடியும் கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறதுக்கான தைரியத்தை சார் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த பிளாட்ஃபார்மை நானே தேடி அனலைஸ் பண்ணி ஜென்ரலாக நான் என்ன பண்ணுவேன்னா செல்ஃப் அனலைஸ் பண்ணுவேன். எதெல்லாம் என்கிட்ட வீக்னஸாக இருக்குது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அதுக்காக என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஆனால் எனக்கு தெரியல இது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. சம்டைம்ஸ் சில பேர் வந்து டவுனாக இருப்பாங்க, அவ்வளோவா ஷை டைப்பாக இருப்பாங்க, பேச மாட்டாங்க எல்லாருக்கிட்டேயும். ஈவன் நானும் அது மாதிரி தான். ஜென்ரலாக கேர்ள்ஸ் கிட்ட அவ்வளோவா பேச மாட்டேன். யாராவது வந்து பேசுனா நான் பேசுவேனே தவிர அந்த தவிர்த்துக்கு தான் இருப்பேன், அவ்வளோவா பேச மாட்டேன். ஸோ அப்புறம் பழகி பழகி ஓரளவுக்கு மிங்கில் ஆகிட்டேன். ஈவன் பழைய ஆஃபீஸ்லேயே இருக்கட்டும், எனக்கு எல்லாருக்கிட்டும் பேசுறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எதா ஒரு முன்னிறுத்தி பேசுறது, லீட் பண்றது, கைட் பண்றது, இதெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு எனக்குள்ள இருந்தது. அதை வந்து நான் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிக்கல சாரி. இப்போ எனக்கு ஓரளவுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டேன். மேலும் மேலும் அதை என்னோட திறமையை நான் வளர்த்துப்பன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கேன். டெஃபினெட்லி இது வந்து ஒரு பெரிய ஸ்டெப்பா இன்னும் அப்கமிங் இயர்ஸ்ல இருக்கும் கண்டிப்பா. எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கீங்க இதுவரைக்கும்? இதுவரையும் பைலகம்னு எடுத்துக்கிட்டா ஆல்மோஸ்ட் ஒரு 10 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருப்பேன். பட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு எப்படி சொல்றது 50 இன்டர்வியூஸ் மேலேயே அட்டன் பண்ணியிருப்பேன். 50க்கு மேலேயே. அது மட்டும் இல்ல, பிபிஓ இன்டர்வியூ இருக்கட்டும், எந்த ஒரு இன்டர்வியூமே வந்து நான் அப்போலாம் வந்து மிஸ் பண்ணதே கிடையாது. பட் பைலகம் வந்துட்டு ஒரு சில இன்டர்வியூஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு நானே என் மேல கான்ஃபிடன்ட் இல்லை, என்னென்ன டாபிக்ஸ்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு நான் வந்து டம்ப் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து தப்பு, அப்படி பண்ணக்கூடாது. எதெல்லாம் உங்களுக்கு தெரியுதோ அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண பார்த்துக்கோங்க. எதுலலாம் நீங்கள் கான்ஃபிடண்டாக இருக்கீங்களோ அதெல்லாம் மட்டுமே எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. டவுட்டாக இருந்தா எதுவுமே தெரியலனா அதை வந்து சாரி சார் ஐ டோன்ட் அவேர் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணுறது பெட்டர். அப்புறம் இந்த இன்டர்வியூ இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து எனக்கு ஆப்டிடியூட் ரவுண்டு. அது வந்து சார் இங்கே ஆப்டிடியூட் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. கிளாஸஸ்க்கு ரெகுலராக வாங்க, கிடைக்கிற டைம்லாம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, ஹார்ட் ஒர்க் போடுங்க, உங்களோட எஃபர்ட் தான் இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போடுறீங்களோ கண்டிப்பாக ஒரு நாள் இதே மாதிரி நீங்கள் வாங்க. என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் இன்டர்வியூவில் பண்ணியிருக்கீங்க, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணீங்க? நான் வந்து ஜென்ரலாக அவ்வளோ பேச மாட்டேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லாம் வந்து என்ன பண்ணுவேன், இன்டர்வியூ போவேன், அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன். இன்டர்வியூ குவஷன்ஸ் கேட்பாரு. ஈவன் எனக்கு தெரிஞ்சாலும் சில நேரத்தில் என்னால் ஆன்சர் பண்ண முடியாது, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் யோசிச்சிருக்கேன், என்ன இது நமக்கு தெரிஞ்சும் நம்மளால பண்ண முடியலையே, இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்ட்டு. அப்படியே பழகி பழகி பேசி பேசி அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் பையனுக்கு ஒரு இது சஜஷன் பண்ணலாம்னு இருக்கேன், ப்ரெசன்டேஷன் செஷன் உனக்கு இங்கே வைக்கலாம். ஏன்னா அது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். இப்போது நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, கிளாஸ் இருக்குது, எல்லோரும் ப்ரீவியஸ் டாபிக்ஸ் பார்த்துருப்பீங்க, அதை வந்து நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் ஆஸ் அ ட்ரைனிங் மாதிரி ஒரு ப்ரெசென்ட் பண்ணி அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஷையாக இருந்ததுன்னா உங்க பண்ணலாம், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே அதை பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான எதுக்கு சொல்கிறேன்னா, மார்க் இன்டர்வியூ ரெகுலராக கொடுங்க, அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விதத்தில் பயிலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் கண்டிப்பாக. ஏதாவது கொஷின்ஸ் நீங்கள் கேட்குமா கேட்கும்?
ஏதாவது கொஸ்டின், எனி கொஸ்டின்ஸ் யூ ஹேவ், ஏதாவது கொஸ்டின் கேட்கணுமா? ஸ்வீட் எங்கே வச்சுருக்கீங்க? ஃபைன், தேங்க்யூ.